வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிளேட்மேன் கைட்லைன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகைனா என்ன, தீபாவளி பண்டிகை எதுக்கு கொண்டாடப்படுது, சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்முடைய இந்திய கலாச்சாரம் வந்து பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரம். நம்ம நாட்டில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை வழங்கப்படுது. அதுபோல் தீபாவளிக்கும் நிறைய கதைகள் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி தினத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுது. தீமை அழித்து நன்மை பிறந்த நாளை தான் தீபாவளி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். நம்முடைய முன்னோர்கள் வந்து தீபாவளியை தீவொளி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தீமை அகற்றி நன்மை பிறக்கிற நன்னாள் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஒளி அப்படிங்கிறது வெற்றியோட அடையாளம், இருள் அப்படிங்கிறது தோல்வியோட அடையாளம். தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவமான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அளித்ததால் உருவானது அப்படின்னு இந்து புராணங்கள் சொல்லுது. நம்மள பெரும்பாலானோருக்கு நரகாசுரன் கதை தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் தெரியாதவங்களுக்காக நாம் இப்போ அந்த கதையை சுருக்கமாக பார்க்கலாம். நரகாசுரனோட உண்மையான பெயர் வந்து பௌமன். புராண கதைப்படி திருமால் வந்து வராக அவதாரம், அதாவது பந்தி அவதாரம் எடுத்து பூமியை தொலைச்சி அசுரர்களை அழிக போனப்போ அவரோட ஸ்பரிசத்தினால பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் நரகாசுரன். அசுர விரதத்தின் போது பிறந்தவன் அப்படிங்கிறதால அசுர குணம் வந்து இவனுக்கு இயல்பாக இருந்துச்சு. நரம் அப்படின்னா மனிதன், அசுரம் அப்படின்னா துர்க்குணங்கள் நிரம்பியவன். மனிதனாக இருந்தாலும் துர்க்குணங்கள் நிரம்பியனாக இருந்ததால நரகாசுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டான். இந்த பெயர் தான் நரகாசுரம் அப்படின்னு ஆயிடுச்சு. நரகாசுரன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய தொல்லைகளும் துன்பம் கொடுத்து வந்ததால மகாவிஷ்ணு, அதாவது திருமால், அவனை கொல்லணும்னு நினைச்சார். அவர் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்து அவங்க கூட சண்டை போட்டார். அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன், அவன் ஒரு வரம் வாங்கியிருந்தான். அந்த வரம் என்னன்னா, அவன் தன்னோட தாயை தவிர வேற யாராலையுமே கொல்லப்பட முடியாத வரம் தான் அது. மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்து அவங்க கூட சண்டை போட்டப்போ தந்திரமாக அவனோட அம்பால் காயம்பட்டு மயக்கம் அடைஞ்சது போல கீழே விழுந்தார். இதை பார்த்த உடனே கிருஷ்ணரோட மனைவி சத்யபாமா, அவங்க தான் வந்து பூமாதேவியோட அவதாரம், இப்போ சத்யபாமாவை அவதாரம் எடுத்திருந்தாங்க. அவங்க கோபம் அடைஞ்சி நரகாசுரனோட சண்டை போட்டாங்க. நரகாசுரனும் அவரோட சண்டையிட்டு தன்னோட தாயோட அம்புக்கரையாகி இறந்தும் போனான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு கிருஷ்ணனோட மனைவி சத்யபாமா தான் தன்னோட தாய் அப்படின்னு. சாக போகிற நேரத்தில் நரகாசுரன் தன்னோட தாய்கிட்ட, அம்மா, நான் மறைஞ்ச இந்த நாள் வந்து மக்களோட நினைவில் நிற்கணும், என்னோட பிடியிலிருந்து விடுபட்ட எல்லாருமே இந்த நாளை ஒளிமயமாக கொண்டாடணும் அப்படின்னு வரம் கேட்டான். அவனோட பெற்றோரான கிருஷ்ணரும் சத்யபாமாவும் அப்படி அவனுக்கு அந்த வரமும் கொடுத்தாங்க. இதனால தான் நரகாசுரன் மறைந்த அந்த நாள் வந்து தீபாவளி பண்டிகையாக தீபமேற்றி கொண்டாடப்படுது. முதல் முதல்ல தீபாவளி பண்டிகையை தீபமேற்றி கொண்டாடினது யாருன்னு பார்த்தோம்னா, நரகாசுரனோட மகன் பகதத்தன் தான். தன்னோட தகப்பனாரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த மாதிரி முதல் முறையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடினான். இன்னொரு கதை என்னென்னா, ராமாயணத்தில் ராம கொடியவனான ராவணனை அழிச்சிட்டு தன்னோட வனவாசத்தை முடிச்சுட்டு மனைவி சீதையுடனும் சகோதரன் லக்ஷ்மணனோடவும் அயோத்திக்கு திருப்பியனால தான் மக்கள் எல்லாருமே விளக்கு ஏற்றி வரவேற்றுறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் தீபாவளி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்கந்த புராணம் என்ன சொல்லுதுன்னா, சக்தியோட 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிஞ்சு சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எடுத்தார். இறைவன் ஜோதி வடிவம் நமக்குள்ள இருக்கிறாரு. ஜோதி வடிவமான இறைவனை தீப வழிபாடுகளால் வணங்கக்கூடிய நாள் தான் தீபாவளி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆணில் பெண்ணு சரிபதி இணையக்கூடிய அந்த நன்னாளை தான் நினைவுபடுத்த தீபாவளி அமைஞ்சதாகவும் கூறுது ஸ்கந்த புராணம். தீபாவளி பண்டிகையை யாரெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியர்கள் இந்துக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டிலையும் மற்ற மதத்துக்காரங்களும் கொண்டாடுற ஒரு பழக்கம் இருக்குது. சீக்கியர்கள் வந்து 1570களில் பொற்கோயில் கட்டுமான பணிகள் தொடங்கிய நாளை தான் தீபாவளி நாளாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமணர்கள் தீபாவளி பண்டிகையை மகாவீரர் முக்தி அடைஞ்ச தினமாக கொண்டாடுறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, எப்படி நம்ம ஏற்ற விளக்கில் உள்ள தீப ஒளி இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வருதோ, அதுபோல
நாம் நம்மளோட எண்ணங்களில் வண்ணமயமாக ஒளிர் விடக்கூடிய விளக்குகளை ஏற்றி நம்மளோட எதிர்மறையான எண்ணங்களையும் தோல்வி குறித்த நம்மளோட பயங்களையும் நம்மளோட கவலைகளையும் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகளையும் துரத்தி அடித்து அதையெல்லாம் விரட்டி இந்த தீபாவளி திருநாளை ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட கொண்டாடுவோம். இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளையும் போக்கி உங்கள் வாழ்வுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி நண்பர்களே. வெற்றி நிச்சயம்.